ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. யமன் ஒரு நொடி நேரத்தை கூட வீணாக கழிப்பதில்லை. ஒவ்வொரு வினாடியும் நம்மை நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றான். எப்போது நம்மை பிடித்து கொள்கின்றானோ தெரியாது. ஆனால் அவன் வருவதற்குள் கடவுளின் பாதங்களை பற்றி கொண்டால் நமக்கு பயமில்லை. கோபம் கொண்டவனோடு பழகினால் நமக்கும் கோபம் வந்துவிடுகிறது. தீயவனோடு பழகினால் நாமும் கெட்ட எண்ணம் கொண்டவனாக மாறிவிடுகிறோம். யாரோடு பழகுகிறோமோ அவர்களுடைய குணங்கள் நம்முள் உண்டாகி விடுகின்றன. அதனால் நல்லவர்களுடன் மட்டும் பழக்கம் கொள்வது அவசியமானதாகும். நமக்கு உண்டாகும் கஷ்டங்களை கண்டவர்களிடம் சொல்லிக் கொண்டிருக்காதீர்கள். கேட்பவர்கள் எப்படி எடுத்துக்கொள்வார்களோ என்று சிந்தித்து மேலும் கஷ்டப்படாதீர்கள். கஷ்டத்தை பிறரிடம் சொல்வது என்று முடிவெடுத்தால் அதை கடவுளிடம் மட்டும் சொல்லுங்கள். நிச்சயம் வழிபிறக்கும். மனிதன் மிருக நிலையில் இருக்கின்றான். முதலில் மிருக நிலையிலிருந்து மனிதனாக மாற வேண்டும். தர்மம், ஒழுக்கம், பக்தி முதலியவற்றை பின்பற்றினால் மட்டுமே மனிதனாக மாற முடியும். பின்னரே மனிதன் தன்னை தெய்வ நிலைக்கு உயர்த்த முடியும். ஜெகத்குரு காஞ்சி காமகோடி ஸ்ரீ சந்திரசேகர சரஸ்வதி சங்கராச்சாரிய சுவாமிகள். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய.